वेलकम टू कन्या किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சமோசா ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு வேக வச்சி தோல் உரிச்சி வச்சிருக்கேன் ஒயிட் பட்டாணி வந்து ஒரு முக்கா கப் எடுத்துக்கேன் மைதா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கேன் கால் கப் மைதாவும் தனியா எடுத்துக்கேன் ஒரு கப் வந்து கோதுமை மாவு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்ல வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க கருவேப்பிலை தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து 1 உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் வாங்க இப்போ எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா mix பண்ணிக்கோங்க கொஞ்சமா salt வந்து ஆட் பண்ணிக்கோங்க 2 spoon வந்து oil வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு நீங்க மாவு எடுத்து புடிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டா மாவு வந்து புடிக்கணும் இந்த மாதிரி மாவு வந்து புடிச்சு பார்த்தா நல்லா புடிக்கும் அதுக்கு அடுத்து இதல சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு மேல ஒரு 1 ஸ்பூன் ஆயில் ஊத்தி தடவி இத வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இத வந்து 15 நிமிஷம் ஊறட்டும் நம்ம வந்து இப்ப மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஆட் பண்ணதும் நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் பாத்தீங்கன்னா ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதல 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க மசாலாக்கு தேவையான அளவு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் நல்லா mix பண்ணிக்கோங்க ஒயிட் பட்டாணி எடுத்து நேத்து நைட்டே ஊற வச்சி நான் 1 கப் எடுத்துர்க்கேன் இது குக்கர்ல போட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இத வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வேக வச்சு எடுத்துர்க்க உருளைக்கிழங்க மசிச்சி ஆட் பண்ணிக்கோங்க வந்து இதல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க மசாலா வந்து உருளைக்கிழங்குக்குள்ள இறங்கணும் இப்போ மசாலா வந்து நல்லா mix ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டஃப்பிங் வந்து ஆறட்டும் இப்போ நம்ம வந்து சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு நல்ல சாஃப்ட்டா இருக்கு இப்போ நம்ம இத ஒரு சப்பாத்தி கல்லல போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க இத நல்லா உருண்டையா பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா மைதா தடவிக்கோங்க உருண்டை கட்டையிலயும் கொஞ்சமா மைதா வந்து தடவிக்கோங்க நல்ல சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க இது உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இத வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து திரட்டி எடுத்தத
ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் நான் அதல இருந்து ஒரு ஷீட் எடுத்துட்டேன் இப்போ நான் இத வந்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடுல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ மைதா பேஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இத வந்து மேல வச்சுக்கோங்க வச்சிட்டு இப்போ இதுக்குள்ள வந்து ஸ்டஃப்பிங் ஆட் பண்ணுங்க கொஞ்சமா ஸ்டஃப்பிங் எடுத்து இதெல்லாம் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க டைட்டா வைங்க நல்லா வச்சிட்டு இப்போ இதல கொஞ்சமா மைதா பேஸ்ட் எடுத்து இந்த ஊரங்கள்ல தடவிக்கோங்க தடவிட்டு இத வந்து ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இத எண்ணெயை காய வச்சி போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வெச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் oil வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவை மீடியம் फ्लेம்ல வச்சி ஓவனா போட்டுக்கோங்க நல்லா வந்து திருப்பி திருப்பி வேக விட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க சமோசாவை இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்ததும் எடுத்துருங்க மீதி ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சமோசா வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம உள்ள பண்ண ஸ்டஃப்பிங் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள பண்ண ஸ்டஃப்பிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெளியில வரல அந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்